பிரிட்டன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் டச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த வார எலிமினேஷன் கடும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அர்ணவை விஜய் சேதுபதி கடுமையாக எல்லோர் முன்னிலையிலும் விமர்சனம் செய்தது தற்போது பெரும் சர்ச்சையாக இருக்கிறது. ஏனென்றால் சென்ற வாரம் ரவீந்திரன் எலிமினேட் ஆனபோது கடைசியாக உங்கள் ஹவுஸ்மேட்ஸுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் உள்ளே நடந்தது எல்லாத்தையும் வெளிப்படையாக போட்டுடைத்தார். மேலும் தன்னை பற்றி அவதூறாக பேசிய எல்லோரின் பெயரையும் குறிப்பிட்டார். நான் ஒரு குண்டன், இவனால் நடக்கக்கூட முடியவில்லை, நடந்தாலும் மூச்சு வாங்குது, இவனையெல்லாம் யார் பிக்பாஸ் வீட்டுக்குள் சேர்த்தது என்று கூறினார்கள். பெண்களோ இவனுக்கு சமைச்சு போடுறதுக்கே நம்மளால முடியாது அப்படின்னு என் முகத்துக்கு நேராகவே கூறியிருந்தார்கள். நான் வெளியேறிய போது ஹவுஸ்மேட்ஸ் வருத்தப்பட்டதெல்லாம் வெறும் நடிப்பு அப்படின்னாரு. மேலும் பிக்பாஸில் ஸ்மோக்கிங் ரூம் இருக்கிறது, அங்குதான் எல்லோரும் கும்பலாக உட்கார்ந்து ரகசியமாக திட்டம் போடுவார்கள். அங்கு என்ன நடந்தாலும் வெளியே தெரியாது, ஏனென்றால் அங்கு கேமரா கிடையாது என்று அர்ச்சனா கூறியதாக ரவீந்தர் பிக்பாஸ் சீக்ரெட்டை உடைத்தார். இப்ப என்ன பிரச்சனைனா, விஜய் சேதுபதி ரவீந்திரனை எதுவும் சொல்லாமல் அர்ணவிடம் கடுமையாக நடந்ததால் எல்லோரும் அர்ணவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றனர். கமல் கண்டஸ்டன்ட் தவறு செய்தால் திட்டுவார், ஆனால் வலிக்காமல் ஊசி ஏத்துவார். விஜய் சேதுபதியோ சேனல் என்ன சொல்லுதோ அப்படியே நடக்கிறார்னு விமர்சனம் எழுகிறது. நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக ரசிகர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும்னு சேனல் சில மேஜிக் பண்ணுது. ஏற்கனவே அர்ணவ் மேல ரசிகர்களுக்கு பிளாக் மார்க் இருக்க சேனல் அர்ணவை யூஸ் பண்ணிக்கிச்சு. சோசியல் மீடியாவில் இது அன்ஃபேர் எவிக்ஷன் ஒரு ரசிகர் கமெண்ட் போட அர்ணவ் அதை தனது இன்ஸ்டாவில் போட ரசிகர்கள் அந்த கமெண்ட்ஸை வைரலாக்கி அர்ணவுக்கு சப்போர்ட் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதிக்கு எதிராக கமெண்ட்ஸ் போட்டு கண்டனம் செய்து வருகிறார்கள். இப்படியே போனா இந்த சீசனோட விஜய் சேதுபதி கிளம்பிடுவார் போல.